நாடு முழுவதும் அமைக்கப்பட்டு வரும் ஆக்ஸிஜன் உற்பத்தி ஆலைகளை விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்து ஆக்ஸிஜன் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா மூன்றாவது அலை ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாடுகள் மற்றும் ஆக்ஸிஜன் கையிருப்பு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டத்தில் பிரதமர் அதிகாரிகளுக்கு இந்த அறிவுறுத்தலை வழங்கினார். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமரின் முதன்மை செயலாளர் பி கே மிஸ்ரா, அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா, மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன், நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலாளர் துர்கா சங்கர் மிஸ்ரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் நாடு முழுவதும் ஏற்கனவே 58,000 செயற்கை சுவாச கருவிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் 1,500க்கும் மேற்பட்ட பிஎஸ்ஐ தொழில்நுட்பத்துடன் ஆக்ஸிஜன் ஆலைகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் பிரதமரிடம் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த ஆலைகள் அமைப்பதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்தும் அதிகாரிகள் விளக்கினர். பி எம் கேர்ஸ் நிதியம் மற்றும் பொது நிறுவனங்கள் மூலம் இந்த ஆக்ஸிஜன் ஆலைகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் 400,000 மருத்துவ படுக்கைகளுக்கு ஆக்ஸிஜன் விநியோகிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அப்போது பேசிய பிரதமர் அனைத்து மாநிலங்கள் மாவட்டங்களில் அமைக்கப்பட உள்ள ஆக்ஸிஜன் ஆலைகளை விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்றும் இதன் மூலம் ஆக்ஸிஜன் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இதற்காக மாநிலங்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளை பிரதமர் அறிவுறுத்தினார். ஆக்ஸிஜன் ஆலைகளின் செயல்பாடு மற்றும் பராமரிப்பில் மருத்துவமனை ஊழியர்களுக்கு போதிய பயிற்சியை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பயிற்சி பெற்ற ஊழியர்கள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ஆக்ஸிஜன் ஆலை பராமரிப்பு குறித்த பயிற்சி மாதிரியை கொண்டு நாடு முழுவதும் 8,000 பேருக்கு பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் உள்ளூர் மற்றும் தேசிய அளவில் ஆக்ஸிஜன் ஆலைகள் செயல்பாட்டை கண்காணிக்க ஐஓடி என்ற இணையதள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் பிரதமர் ஆலோசனை அளித்ததாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.